வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சவங்க பெரும்பாலும் மனிதனுக்குள்ள ஆர்வத்தை கொண்டு வந்தது எதுனா பிளாக் ஹோல்ஸ். இந்த பிரபஞ்சத்தோட உச்சபட்ச பிரமிப்பே இந்த பிளாக் ஹோல்ஸ் தானா அப்படின்னு கேட்டால் இங்கே இது ஒரு ஹைபோதட்டிக்கல் குவஷனாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அந்த அளவுக்கு தனக்குள்ள பிரமிப்பான விஷயங்களை ஒழிச்சு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரமிப்பான ஒரு விஷயம் தான் இந்த ஒயிட் ஹோல்ஸ், வெண்துளை. இந்த வெண்துளையை பற்றி நிறைய புதிரான புதிரில் டீட்டெயில்ஸாக இந்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் வரும். ஒயிட் ஹோல்ஸை சிம்பிளாக புரிஞ்சிக்க பிளாக் ஹோலை எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம். பிளாக் ஹோலோட ஈவன் அரைசான் அப்படின்ற பகுதிக்கு வர எந்த ஒரு பொருளையும் வெளியே விடாது. ஏன், இந்த உலகத்தில் மிக வேகமான ஒளியை கூட விடாது, எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கும் இந்த கருந்துளை. ஆனால் இந்த ஒயிட் ஹோல் அல்லது வெண்துளையை ஈவன் அரைசான் பகுதிக்கு வர எந்த ஒரு பொருளையும் உள்ள அலோ பண்ணாது, எல்லாத்தையும் தூக்கி வாரி வெளியே போடுறோம். விச் மீன்ஸ் இங்கே ஆன்டி கிராவிட்டி ஒர்க் ஆகுது. இந்த ஆன்டி கிராவிட்டி அப்படின்றதே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான், இதுவரைக்கும் தியரி கான்செப்டாக மட்டும்தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ரீசெண்டாக M87 அப்படின்ற பிளாக் ஹோலோட பிக்சரை நாம் எடுத்தோம். ஆனால் இந்த ஒயிட் ஹோல்ஸ் அப்படின்றத கன்ஃபார்மாக இருக்கும் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு தெரியாத புரியாத புதிராக தான் இந்த ஒயிட் ஹோல்ஸ் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஒருவேளை அது இருந்தாலும் நாம் கண்டுபிடிக்காமல் ஏன் நம்ம கண்ணில் படாமல் கூட இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜியும் வளராமல் இருக்கலாம். பிளாக் ஹோல்ஸ் அப்படின்றது ஒன்று ஆரம்ப காலகட்டத்தில் தியரட்டிக்கலான ஒன்றாக தான் இருந்துச்சு. எயின்ஸ்டீனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக சில ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது இந்த பிளாக் ஹோல் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளாக் ஹோல் ஒன்று இருக்குன்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி சில காம்ப்ளிகேஷனான ஈக்குவேஷன்ஸை பிளாக் ஹோல் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி தான் சில காம்ப்ளிகேஷனான ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மூலயமா இந்த ஒயிட் ஹோல் இருக்குது அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. லைவில் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண ஒரு பிளாக் ஹோல் பாசிபிள்னா நிச்சயம் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண இந்த ஒயிட் ஹோலும் பாசிபிள் தான். பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நட்சத்திரங்கள் அழியும் போது சூப்பர்னோவா வெடிச்சதுனா இந்த பிளாக் ஹோல் மாறும். ஆனால் இந்த ஒயிட் ஹோல்ஸ் பிளாக் ஹோல் அழியும் போது மாறும். இது எப்படி சாத்தியம்னா பிளாக் ஹோலோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட அதிகப்படியான கிராவிட்டினால் இன்ஃபினிட்டி லெவலுக்கு கிராவிட்டி சுருங்கி இதுக்கு மேலே சுருங்கவே முடியாது அப்படின்ற நிலமை வரும்பொழுது குவாண்டம் பவுஸ் அப்படின்ற எக்ஸ்டர்னல் ப்ரெஷரால் பாதிக்கப்படுது. குவாண்டம் பவுஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பிளாக் ஹோலை ஒயிட் ஹோலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு செயல் தான். இந்த ப்ராசஸ் இமீடியட்டாக வித்தின் எ செகண்ட்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒயிட் ஹோலை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே சிறிதளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க இந்த பிளாக் ஹோலை வச்சு டெரைவ் பண்ணப்பட்ட தியரி கான்செப்ட் தான் இந்த ஒயிட் ஹோல். ரியலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இன்னும் நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஆனால் June 14, 2006 நாசாவுடைய ஸ்விஃப்ட் சேட்டலைட் ஒரு பவர்ஃபுல்லான காமாரே பஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பவர்ஃபுல்லான GRB-060614 அப்படின்ற காமாரே பஸ்ட் ஒரு நார்மலாக ஏற்படுற காமாரே பஸ்டோட ஒத்து போகவே இல்லை. சாதாரணமாக இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்போவே இந்த மாதிரி காமாரே பஸ்ட் எல்லாம் ஏற்படும். ஆனால் இதையெல்லாம் ஒரு சில செகண்ட்ஸில் மட்டும்தான் நீடிக்கும். ஆனால் 2006 பதிவு பண்ணப்பட்ட இந்த காமாரே பஸ் 102 செகண்ட் அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இந்த காமாரே பஸ் ஏற்படுத்தின பவர் நம்முடைய சன் ஏற்படுத்த பவரை விட கம்பேர் பண்ணும்போது ட்ரில்லியன் டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா இந்த பஸ் ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோரேஷனால் இருக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 102 செகண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ண இந்த பஸ் அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து இந்த பஸ்ட் ஆரம்பமாகி இருக்கலாம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மட்டும் இந்த ஒயிட் ஹோல் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த ஒயிட் ஹோல் தியரிக்கு இது ஒரு லீடாக இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுறாங்க. இந்த பிளாக் ஹோலை உருவாக்கின நட்சத்திரத்தை கன்சிடர் பண்ணாமல் அதை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் டைமை மட்டும் கன்சிடர் பண்ணால் இந்த பிளாக் ஹோல் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மாஸை உள்ளடக்கி இருக்கு. ஆனால் இந்த ஒயிட் ஹோல் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஆன்டி மாஸ், அதாவது இங்கே மாஸே ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆன்டி மாஸ் அதாவது ஜீரோ அப்படின்றது நம்முடைய ஃபிசிக்ஸ் லாவுக்கு நேர் எதிரானது. பிளாக் ஹோலுக்கு மாஸ் இருக்கு, ஸோ இதை லா எல்லாம் அக்செப்ட் ஆகுது. ஆனால் இந்த ஒயிட் ஹோல்ஸ் எல்லாத்துக்கும் எமிட் பண்ணி உள்ள எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது.
இதில் மேட்டர் இல்லை, ஆன்டி மேட்டர் இல்லை, ரேடியேஷன் இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு யூனிவர்ஸில் ஒரு பொருளானது இருக்க முடியும் அப்படின்னா இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல், ஈவன் வார்ம் ஹோல் கூட இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் மேட்டர்ஸ், ஆன்டி மேட்டர், ரேடியேஷன் எந்த வகையிலையும் இந்த ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணலை. எந்த வகையான ரேடியேஷன்ஸும் மேட்டரும் இல்லாமல் ஒரு யூனிவர்ஸ் இருக்கும்னு கேட்டால் நிச்சயம் நம்மக்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா நம்முடைய இந்த பிரபஞ்சத்தை பற்றியே நமக்கு முழுசாக தெரியாது. ஈவன் பேரலல் யூனிவர்ஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒயிட் ஹோல்ஸ் ஹைப்போதெட்டிக்கலான ஒன்று தான். இந்த ஒயிட் ஹோல்ஸ் எல்லாம் அன்ஸ்டேபிளான ஒன்று அப்படின்னு சொல்ல காரணம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை மீறுவதுக்கு தான் இது காரணம். இதில் இந்த ஒயிட் ஹோல்ஸ் அதாவது என்ட்ரோப்பியை சுத்தமாக மதிக்கவே இல்லை. என்ட்ரோப்பினா என்னன்னா டிஸார்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேக்கை நம்ம எடுத்துப்போம். அந்த கேக்கை நம்மளால் பீஸ் பீஸாக வெட்ட முடியும். ஆனால் ஒன்று சேர்க்க கிட்ட எடுத்துகிட்டு போகலாமே தவிர பர்ஃபெக்டாக ஒட்ட வைக்க முடியாது. இந்த பர்ஃபெக்ஷன் சரியில்லாத காரணம் தான் இங்கே என்ட்ரோப்பி. இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை எங்கே மீறுதுன்னா ஒரு பிளாக் ஹோல் தன்னுடைய மாஸை லூஸ் பண்ணுது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை தான் ஹேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளாக் ஹோல் தனக்குள்ளே இருக்கிற எந்த பொருளை லூஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஒயிட் ஹோல். அது போகிற வழி தான் வார்ம் ஹோல்னு வந்துடும். அப்போது ஒரு பிளானட் பிளாக் ஹோல்குள்ளே சக் பண்ணி பீஸ் பீஸாக ஆகுதுன்னா அது வார்ம் ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணி ஒயிட் ஹோல் வழியாக ரீஅசம்பிள் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்படி ரீஅசம்பிள் ஆச்சுன்னா இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை மீறுது. நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுசாக தெரியாது. ஒயிட் ஹோல்ஸ் ஒரு புது பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணலாம். அங்கே இந்த சயின்டிஃபிக் லாஸ் எல்லாம் பாசிபிளாக இருக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்ச விதிகள் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரி, இந்த ஒயிட் ஹோல் முடிவாக என்னதான் சொல்ல வருது அப்படின்னு கேட்டால் அது பதிலை சொல்ல வரல, நிறைய கேள்விகளை முன்னெடுக்குது. பிளாக் ஹோல்ஸோட முடிவில் இந்த ஒயிட் ஹோல்ஸ் இருக்கும்னா அது அனதர் எண்டாக இதுவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒயிட் ஹோல்ஸ் எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவதாக, பிளாக் ஹோல்ஸ் அழிவுக்கு பிறகு தோன்ற மெட்டீரியல் தான் இந்த ஒயிட் ஹோலா அப்படின்ற ஒரு கேள்வியை இது முன்னெடுக்குது. இந்த பிளாக் ஹோல் மற்றும் ஒயிட் ஹோல் இந்த தியரி கான்செப்ட் பிரகாரம் நேர் எதிரில் இருக்குன்னா அப்போது வார்ம் ஹோல் பாசிபிளான ஒன்று அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு டனலை வார்ம் ஹோல் பாசிபிள் ஆச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு இடையில் ஒரு குறுக்கு வழியில் பயணிக்க முடியும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுது இந்த ஒயிட் ஹோல். நிறைய பதிலை சொல்லும் அப்படின்னு பார்த்தா நிறைய கேள்விகளை இந்த ஒயிட் ஹோல் முன்னெடுத்து வைக்குது. இந்த பிரபஞ்சம் நிறைய புரியாத மர்மங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. அந்த மர்மங்களை மனிதரோட மூளைக்கு நடுவில் அடக்கி படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு முடியாத காரியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய இந்த சேனல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.